நடுங்கின உள்ளத்தை தேற்றுவார். நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். உள்ளத்தை இயேசு ஆளுகை செய்வார். இந்த மாதத்தினுடைய பொதுவான வாக்குத்தத்தம் ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 58:8 வசனத்தின் நடுப்பகுதி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரமாக துளிர்க்கும். இது நம்முடைய பொதுவான வாக்குத்தத்தம். 1 காலையிலே சபை போதர் கொடுக்க நாம் ஆசிர்வதிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்த வசனத்தை தந்திருக்கும் போது இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். இன்னைக்கு இந்த வேளையில என்னோடு ஆண்டவர் பேச மாட்டாரா, என் குடும்பத்துடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பேச மாட்டாரா என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதன் பேசுவதற்கும் தேவன் பேசுவதற்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த 3 காலங்களை உள்ளடக்கி நம்மோடு பேசுகிறார். ஏசாயா 46:3-4 வசனங்களிலே, நான் உன்னை தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், முதிர்வயது வரைக்கும் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். 3 காலங்களையும் உள்ளடக்கி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய கடந்த காலங்களை சில வேடுகளில் நாம் மறந்து விடுவது உண்டு. ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நீ ஆடுகளுக்கு பின்னாக போன தாவீது, நீ எத்தன் ஏமாற்றுக்காரனாகி யாக்கோபு. ஆண்டவர் குத்தி பேசுகிறான்னு சொல்றதை விட நம்ம மிஞ்சி போகாம இருக்க நம்ம உணர்த்தி பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, எசேக்கியேல் 16:45, உன் தாய் யார் தெரியுமா, ஏத்தித்தி. உன் தகப்பன் யார் தெரியுமா, எமோரியன். உன் குடும்ப பின்னணி இவ்வளவு மோசமான ஒரு பின்னணியத்திலிருந்து உன்னை நான் ரட்சித்து உனக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிச்சேன். நம்ம எப்போதுமே கொலேசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையிலே நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியா இருக்க வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்புக்கு நன்றியா இருக்கணும். நம்மை வழிநடத்துகிற தேவனுக்கு நன்றியா இருக்கணும். நம்மோடு கூட ஆராதிக்கிற மக்களுக்கு நன்றியா இருக்கணும். நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியங்களுக்கு, நமக்கு போதனை கொடுத்து நம்மை போஷிப்பித்து ஆவிக்குரிய தேரின நிலைமைக்கு கொண்டு வருகிற ஆசான்களாக இருக்கிற சபைக்கு நன்றியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மிகவும் நேசிக்கிற ஒரு ஐயா, அவரு எங்கள் பெற்றோருக்கு பாஸ்டர், அவர் பெரிய சாதையா, அவர் காலமானார். நம்ம சர்ச் இதய தெருவில் இருக்கும்போது அந்த ஓலை ஏத்தாப்பிலிருந்து புகை குபு குபுன்னு வரும், பக்கத்திலிருந்து இரும்பு கொடுன் அது புகை வரும். அவர் சொன்னார், வாயை திறந்து சொன்னார், ஆண்டவரே இந்த தம்பி ஊழியம் செய்கிற இந்த இடத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போனார். பக்கத்தில் உள்ள அந்த அமைப்பெல்லாம் மாறி போச்சுது. கத்தர் வாயை திறந்தா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம நன்றியா இருக்கணும். நான் நினைச்சேன் ராத்திரி, இந்த ஐயா 2 எங்களோட தங்கினார், பெரிய பரிசுத்தவான், 91 அவர் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அவர் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயந்து நடுங்குவான். காரணம், ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை அவ்வளவு மேன்மையானது என்று நடுங்கி பயந்து கவனமா எச்சரிப்பா அவங்க முன்னாடி அடிக்கடி போகாம எச்சரிப்பா இருக்கிற ஒரு பயத்தை சின்ன வயசுல எங்களுக்கு கொடுத்தாரு. அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம். ஆண்டுடைய பிள்ளையை நன்றியாக இருக்கணும். பெற்றோருக்கு நன்றியாயிரு. உன்னை ஆளாக்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றியாயிரு. சபைக்கு நன்றியாயிரு. நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இன்றைக்கு நம்முடைய சபை அருமையானுடைய ஆயிரக்கணக்கான மக்கள் பெற்ற நன்மைகளில் நன்றியாக இருந்து சபை வளர்ச்சியில் எங்களோட தோள் கொடுக்கிற மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேதத்திலே 2 கொரிந்தியர் 1:10 அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அவர் வாயை திறந்தா என்ன ஆகும், கடந்த நாளில் உன்னை தப்புவிச்சான்ப்பா, உன் வியாதியை நீக்கினேன், இப்பவும் உன்னை தப்புவிக்கிறேன், இன்னும் உன்னை தப்புவிப்பேன். அல்லேலூயா. உன் தகப்பன் கைவிட்டாலும் தாய் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாயை திறந்தா சிருஷ்டிப்பு உண்டாகும். ஆபிரகாம் வீட்டிலே ஆண்டவரும் 2 தூதர்களும் வந்த போது ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் பிள்ளை பறக்கம் என்று சொல்லி போனாரு, ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வாயை திறந்தால் இறையாதே, உன் சோதனை ஒரு நிமிஷத்துல மாறி போகும். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வாயை திறந்தா நீ பிழைக்க மாட்டாய் என்று மருத்துவர் சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆயுசை பெருக செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் வாயை திறந்தா சிருஷ்டிப்பு உண்டாகும். சூரியன் உண்டாக கடவுது. உலகத்தில் எவ்வளோ விஞ்ஞானிகள் சாதனை படைக்கிறாங்க, சூரியனை தொட்டதும் கிடையாது, வானத்தை தொட்டதும் கிடையாது. ஐயா, அந்த பெரிய விளக்கு எரிந்து கொண்டே இருக்குது, அதுக்கு யார் பெட்ரோல் விட்டது, டீசல் விட்டது, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்குது. ஆண்டுடைய பிள்ளையே பெரிய சுடர்கள் பெரிய விளக்க உண்டாக்கினாரு. அவர் வாயை திறந்தா எதுவும் நடக்கும். அல்லேலூயா. அவர் வாயை திறக்க வைக்கிற வேலை தான் நம்ம வேலை. என்ன வேலை? அப்பாவை பையன் கலடா பண்ணி பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான், எப்படியாவது அப்பா வாயை திறக்கணும், வாட்ச் வாங்கித்தாரேன், பைக் வாங்கித்தாரேன், அந்த வாய் வார்த்தைக்காக என்னெல்லாம் கலடா பண்ணுவான். நீங்களும் நானும் ஆண்டவர் வாயை எப்படி திறக்க முடியும்? முறுமுறுக்காம ஆண்டவர் இயேசு 4 நாள் கழித்து மரியாதை வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆண்டவரே எங்கிருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா அழ, மாத்தாலும் கூட அழ, எங்கே வைத்தீர்கள் என்று அவர் வாயை திறந்தார், லாசர் உயிரோடு எழும்பினான். அல்லேலூயா. முறுமுறுக்க மட்டும் செய்யாத, நீ கணவன்கிட்டையும் முறுமுறுக்காத, பிள்ளைகளிட்டையும் முறுமுறுக்காத, யார்கிட்டையும் முறுமுறுக்காத, உன் இரட்சித்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த முச்சடியிலே மோசைக்கு தரிசனம் கொடுத்தார். யாத்திராகம் 3 அதிகாரத்திலே அவர் சொன்னாரு, வாயை திறந்தார் மோசைட்ட 7 வசனத்தில், என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், அவளை விடுவிக்கும்படிக்கும் அவளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும்படி இறங்கினேன். ஐயா, நீ பொறுமையா பாடுகளை சகித்து 40 ஆண்டு வனாந்தரமாய் இருந்தாலும் ஆடு மேய்த்தாலும் உன் படிப்பு நஷ்டப்பட்டாலும் உன்னுடைய அழகு போனாலும் என்னை அழைத்த கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் பேசுவார். ஆடுகளுக்கு பின்னாக போன அந்த மோசையோடு ஆண்டவர் 40 வருஷம் கழிச்சு தான் பேசினார். சிஸ்டர், நீ எவ்வளோ பெரிய ஆளோ சின்னாலோ நீ ஏன் பொறுமையாக இருக்கக்கூடாது, கத்தர் உனக்காக பேசுவார். ஆமே. எத்தியோப்பிய ஸ்திரியை மோச கல்யாணம் பண்ணார். என்னாகும், 12 அதிகாரத்து தீர்ப்புங்க. பெரிய ஊழியக்காரன் ஆரோனும் பெரிய தீர்க்கதரிசி பாட்டுக்குழுவுக்கு தலைவியாகிய மீரியாமும் இப்போ வந்து சத்தம் போடுறாங்க மோசையை பார்த்து, என்ன கருப்பு பொண்ணு தான் உனக்கு கிடைச்சதா, எத்தியோப்பிய பொண்ணு தான் உனக்கு கிடைச்சதா, எங்கள் யூத குலம் எவ்வளோ அழகானது என்று சொல்லி உன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறியா என்ன, இன்னொரு கல்யாணம் உனக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போதும் மோசே பொறுமையாய் இருந்தார். கத்தர் பேசினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எண்ணாகும் 12 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே ஆண்டவர் பேசினார். அப்பா அவரோனே வா, மிரியாமே வா. ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமாக ஜென்ரலாக செயல்படுறாரு பாருங்க. மோசே சும்மா இருந்தார். பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களும் சாந்த குணம் உள்ளவன், எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே இரு, எங்கே பேசணுமோ பேசு, நீ அமைதியாக இருந்தா கத்தர் பேசுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான 3 காரியங்களை வாக்கு பண்ணுறார். அதை பார்க்க போகிறோம். கத்தருடைய வாய் இதை உரைத்தது. 3 காரியங்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது, கத்தரிடம் உள்ள மகிழ்ச்சியினால் நீ மகிழ்ந்து கொண்டிருப்பாய். புறம்பான சில மகிழ்ச்சி இருக்கும். நல்ல ட்ரெஸ் போட்டால் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும். 3 நாள் நல்லா இரவு போலும் ஓட்டிகிட்டே இருக்கும்.
ரிசல்ட் வந்த மூணு நாள் நல்ல பிள்ளை சந்தோஷப்படும், அடுத்த படிப்புக்காக அப்ளிகேஷன் வாங்க போகும்போது அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிழ்ச்சியினாலே நீ இரவும் பகலும் மகிழ்ந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. கல்யாணம் ஆகிற ஒரு வாலிப பெண் தன் பெற்றோர் வீட்டிலே பக்தியாக கற்புள்ள பிள்ளையாக இருக்கும்போது பெற்றோர் பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை அவளுக்கு ஒழுங்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கலுங்க. அடிக்கடி இந்த ஃபோட்டோவை பாப்பா, அப்பா அம்மா வாங்கி கொடுத்த திருமண ட்ரெஸ்ஸை பாப்பா, அந்த மாப்பிள்ளை வீடுடைய பெற்றோர், அந்த குடும்ப சூழல் எல்லாம் அவள் ஃபோட்டோவில் அடிக்கடி பார்த்து அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த திருமண நாளுக்காக அவள் மகிழ்ந்து கொண்டே இருப்பாள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நித்திய மணவாளனாக இயேசு வருகிற வரையிலும் அவரை நினைச்சே நம்ம மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகிழ்ச்சி தான் இயேசு நமக்கு தந்தார். அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:2 வாசித்தீங்கன்னா, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஆம் அந்த அலங்கார புதிய எருசலேம் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையே, என்னையும் உன்னையும் இயேசு அந்த புதிய எருசலேம் என்ற அந்த பரலோக மேன்மைக்காக அவர் தெரிந்து கொண்டார். அந்த மகா பெரிய அந்த தேவனுடைய பட்டணத்தில் நித்திய நித்தியம் வாழ போறோம். அதை எப்படி ஒப்பிடுகிறார்? கல்யாணத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு கன்னிகையை போல நான் எப்போதும் சந்தோஷமாயிருப்பேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்களோ எல்லாம் நிறைவேறுவதாக. மனிதனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவே, நீர் அவர்கள் கரத்தை தூக்கி நிறுத்தும், மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிற தேவன், அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக வெளிவருகிறதான மாத பத்திரிகை சியோன் மலை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வெளிவந்திருக்கிறதான சியோன் கீதங்கள் 12வது பதிப்பு இந்த பாடல் புத்தகம் வீடுகளிலும் சபைகளிலும் ஆராதனை கூடங்களிலும் பாடி ஆராதிக்க எல்லா பாடல்களும் இதில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த பாடல் புத்தகம் தேவை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக மிக ஜபத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள். ஆசிர்வதிக்கும் தேவன், அற்புதர் இயேசு, சியோன் மலை 5வது பாகம். இந்த பாடல்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் தலைமை போதுக மிக ஜபத்தோடு எழுதியிருக்கிறதான புத்தகங்கள் ஜெயிக்கும் கிறிஸ்தவன், விசுவாச வீரன், ஆசிர்வாத ஊற்று என்கிறதான புத்தகங்கள் எங்களுடைய புத்தக சாலையிலே கிடைக்கும். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அநேகர் எதிர்பார்த்தது போல எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக சியோன் ஞாயிறு பள்ளி பாடங்கள் எல்கேஜி முதல் +1, +2 முடிய எங்கள் ஐக்கியத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.